வணக்கம் தோழி நலமாக இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற பதிவு அதாவது நிறைய முறை ட்ரீட்மெண்ட் எடுத்தும் நிறைய ஆரோக்கியமான உணவுகளை பல மாதங்களை ஃபாலோ பண்ணியும் எனக்கு வந்து பிரெக்னன்சி வந்து கன்ஃபார்ம் ஆகலைன்னு சொல்லிவிட்டு சளிச்சு போன தம்பதிகளுக்கான ஒரு பதிவு தான் இது நிச்சயமாக இந்த மூன்று விஷயங்களை உங்கள் வாழ்க்கையில் வந்து மாற்றிக்கொள்ளுங்கள் நிச்சயமாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும் நம்ம சேனலில் வர வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி இன்னும் நிறைய பிரக்னன்சி தொடர்புடைய தகவல்கள் தெரிஞ்சுக்க உதவி உதவியா இருக்கும் இப்போ நம்ம வீடியோ பார்த்துடலாம் நம்ம சேனல்ல ரீசெண்டா ஒரு தோழி கூட ஏழு வருடமா குழந்தை இல்லாம இருந்து எவ்வளவோ ட்ரீட்மெண்ட் பார்த்தும் லேப்ரோஸ்கோபி வரைக்கும் போயும் அவங்களுக்கு வந்து பிரெக்னன்சி வந்து கன்ஃபார்ம் ஆகாம அதுக்கப்புறம் டூ மந்த்ஸ் மட்டுமே நம்ம வீடியோஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி அவங்களுக்கு வந்து பிரெக்னன்சி வந்து நேச்சுரலாவே கன்ஃபார்ம் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஸோ மிராக்கல்ங்கிறது நமக்கு எப்ப வேணும்னாலும் நடக்கலாம் அதற்குண்டான நேரம் வர வரவிற்கும் நம்ம காத்திருக்கணும் ரொம்ப அவசரப்படாதீங்க ஏன்னா ரொம்ப நம்ம அவசரப்படுறோம் ஏன்னா நமக்கு அப்புறம் திருமணமானவங்களுக்குலாம் குழந்தை பிறந்து அவங்களுக்கு ஃபஸ்ட் பர்த்டேக்கு நம்மள வந்து இன்வைட் பண்ணுறாங்களே அப்படிங்கிற அந்த கவலைகள்லாம் நம்ம மனசில் இருக்கிற வரைக்குமே நமக்கு வந்து ஸ்ட்ரெஸ் வந்து அதிகரிச்சுக்கிட்டே தான் இருக்கும் குழந்தையை வந்து தள்ளி போய்கிட்டே தான் இருக்கும் என்ன தான் அவங்களுக்கு குழந்தை பற்றிய ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் சரி அல்லது ஃபேமிலி டென்ஷன் இருந்தாலும் சரி அல்லது ஆஃபீஸில் ப்ரெஷர் இருந்தாலும் சரி இந்த மாதிரி தொல்லைகள் இந்த மாதிரி கவலைகள் மன உளைச்சல்கள் எல்லாமே எல்லாருக்குமே தான் செய்யும் ஆனால் இந்த குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ் வந்து வந்து அதிகமாகவே இருக்கும் ஏன்னா அவங்க வந்து எதாச்சும் ஒரு விசேஷத்துக்கு போனாங்கன்னா கூட என்ன ஒன்றும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு யாராச்சும் ஒருத்தர் அவங்க ஃபேஸ் அப்செட் கேட்டுட்டாங்கிறத நான் நேரடியாகவே பார்த்துருக்கேன் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கும் வந்து இருக்கு அந்த அந்த ஒரு மன நெருக்கடி இருக்குது இல்லையா அந்த அளவுக்கு மன உளைச்சல் இருக்கு இல்லையா அதிலிருந்து ஃபர்ஸ்ட் நீங்கள் வெளியே வரணும் யாராச்சும் கேட்டாலும் போல்டா பதில் சொல்லுங்க இன்னும் ஆகலை ஆச்சுன்னா நாங்களே சொல்றோம் அப்படின்ட்டு போல்டா பதில் சொல்லுங்கள் இந்த சொசைட்டியை வந்து தைரியமாக எதிர்கொள்ளுங்க நீங்கள் வந்து பயப்படணும்னா தாழ்வு மனப்பான்மையோடு இருக்கணும் எந்த அவசியமும் இல்லை குழந்தை இல்லை அப்படிங்கிறது உங்களுடைய தவறோ அல்லது உங்களுடைய துணையுடைய தவறோ கிடையாது இது ஏதோ ஒரு சத்து சத்துக்குறைவினாலும் நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை இதை சீக்கிரமாக நம்மளால் சரி செய்ய முடியும் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நீங்க முழுமையாக நம்புங்க ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருங்க அளவுக்கு குழந்தைக்காக ட்ரை பண்ணக்கூடிய தம்பதிகள் ரெண்டு பேருமே ஸ்ட்ரெஸ்லேருந்து வெளியே வரணும்னா டெய்லி ஒரு அரை மணி நேரமாவது வாக்கிங் பண்ணுங்கள் காலையில் ஒரு இருபது நிமிஷமாவது மூச்சு மூச்சு பயிற்சி மெடிடேஷன் ஏதாவது வந்து நீங்கள் வந்து பண்ணிவிட்டு வாங்க நிச்சயமாக உங்களோட ஸ்ட்ரெஸ் லெவல் வந்து குறைய ஆரம்பிக்கும் இதுதான் ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து பண்ண வேண்டியது என்ன தான் நீங்கள் சிகிச்சையில் இருந்தாலும் ஆரோக்கியமான உணவுகளை எடுத்தீங்க அப்படின்னாலும் ஸ்ட்ரெஸ் ஓவராக இருக்குன்னா உங்களுக்கு வந்து ப்ரெக்னன்சி கன்ஃபார்ம் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா தள்ளி போய்கிட்டே தான் இருக்கும் ஏன்னால் ஹார்மோன்ஸை வந்து சரியாக டெவலப் ஆக விடாது இந்த ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெஸ் அதிகமாக நமக்கு இருக்கும் பொழுது இந்த ஹார்மோன் சரியாக செக்ரேட் ஆகலை அப்படின்னாலே நமக்கு ப்ரெக்னென்சி வந்து தள்ளிப்பிக்கிட்டே தான் இருக்கும் அடுத்தது இன்னொரு தொழில் வந்து கேட்டிருந்தாங்க தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணி இன்ட்ரகோஸ் இருந்தால் குழந்தை தள்ளி போகுமாக்கா அப்படின்னு நிச்சயமாக நூறு சதவிகிதம் தள்ளி போகும் ஒரு லூப்ரிகேஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இயற்கையாக பெண்ணோட உடல்லையே வந்து தானாகவே சுரக்கும் அதாவது உயவு தன்மைக்காக நமக்கு தேவைப்படுகின்ற ஒரு திரவம் வந்து பெண்ணோட உறுப்புலேயே வந்து சுரக்கும் இந்த திரவம் தான் அவனுடைய உயிரணுக்களை வேகமாக கருப்பைக்குள்ளே நீந்த செய்து கருமுட்டையை நோக்கி உட்செலுத்தி அனுப்பும் இதை தவிர்த்து நம்ம லூப்ரிகேஷன்ஸ்க்காக தன்மைக்காக நம்ம வேறு ஏதாவது ஆயிலோ அல்லது தண்ணியோ இல்லை வேறு ஏதாச்சும் க்ரீம்ஸோ இல்லை எச்சிலோ இந்த மாதிரி நீங்கள் என்ன ஒரு பொருள் வெளியிலேருந்து நீங்கள் பயன்படுத்துனீங்க அப்படின்னாலும் அந்த செமன்ஸை வந்து பயங்கரமாக டேமேஜ் பண்ணிடும் ஸ்பம்ஸ் வந்து ஸ்விம் பண்ணவே முடியாத அளவுக்கு அந்த எண்ணெயிலே வந்து அதை சிக்கி அது வந்து ஒர்ஜினல்லையே வந்து இறந்து போயிடும் அப்புறம் எப்படி நமக்கு ப்ரெக்னன்சி ஆகும் நார்மலாகவே ஒரு கருப்பை வாயை தாண்டி ஒரு சமன் வெளியே போகணும் உள்ளே போகணும் அப்படின்னா அது எந்த அளவுக்கு டிஃபிகல்ட்டான ஒரு வேணால் நம்ம இப்போ ஒரு மனிதன் வந்து ஒரு எவரெஸ்ட் ஏறணும் அப்படின்னா அது எவ்வளோ பெரிய கஷ்டம் அதே கஷ்டம் அந்த கஷ்டம் தான் ஒரு உயிரணு வந்து கருப்பை வாயை தாண்டி நம்ம கருமுட்டையை சென்றாடையிறதுல இருக்கக்கூடிய கஷ்டங்களும் அதுக்கு இணையானது அப்படின்னே சொல்லலாம் அப்படி இருக்கும்பொழுது இன்னும் கொஞ்சம் நமக்கு அதுக்கு சிக்கலை ஏற்படுத்துகிற மாதிரி எண்ணெய் பயன்படுத்தணும் அப்படின்னா செமன்ஸால் உயிரணுக்களால் நீந்தவே முடியாது ப்ரெக்னென்சியும் தள்ளி போய்கிட்டே இருக்கும் நம்மக்கிட்ட இன்னொரு தொழில் கூட சொல்லியிருந்தாங்க நான் வந்து எண்ணெய் யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தேன் எண்ணெய் யூஸ் பண்ணுறதை நிறுத்தி டூ மந்த்ஸில் எனக்கு வந்து ப்ரெக்னன்சி வந்து கன்ஃபார்ம் ஆகிடுச்சி எண்ணெயால் தான் எனக்கு வந்து ப்ரெக்னன்சி தள்ளி போயிட்டே இருந்தது ஆரோக்கியமாக இருந்தும் ப்ரெக்னன்சி தள்ளி போனதுக்கு காரணம் வந்து எண்ணெய் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க ஸோ முடிஞ்ச அளவுக்கு இன்ட்ரோகோஸ் இருக்கும்பொழுது வெளியிலேருந்து லூப்ரிகேஷன்ஸ் யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிக்கோங்க அடுத்தது பாடி ஹீட் இது வந்து பார்த்திங்கன்னா சிலருக்கு அவங்க பக்கத்தில் போனாலே நம்மளால் அந்த பாடி ஹீட் வந்து நம்மளால் வந்து உணர முடியும் அவங்க வந்து ஒரு சீட்டில் உட்காந்துட்டு எழுந்துக்கிறாங்க அப்படின்னா அந்த சீட் வந்து சுடற அளவுக்கு வந்து அவங்களுக்கு வந்து பாடி ஹீட் இருக்கும் உண்மையிலேயே வந்து ஒரு ஆணினுடைய உடலில் ரொம்பவே குளிர்ச்சி தன்மை வாய்ந்த ஒரு உறுப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா விதைப்பைகள் தான் ஏன்னா பாடி டெம்பரேச்சர் கூட அந்த விதைப்பைகளை பயங்கரமாக அஃபெக்ட் பண்ணும் அப்படிங்கிறதுனால தான் ஆணுடைய உடலில் இயற்கையாகவே அந்த விதைப்பைகள் குளிர்ச்சி தன்மையோடு இருக்கும் அப்படி இருக்கும் பொழுது அந்த ஆணுக்கு உடலில் வந்து உஷ்ணம் அதிகரிக்குது ரொம்ப ரொம்ப இறுக்கமான உடைகள் அணிந்து காற்றோட்டம் இல்லாமல் அவங்க வந்து உடைகள் அணிஞ்சிருக்காங்க அப்படின்னா ஸ்பேர்ம்ஸ் வந்து பயங்கரமாக டேமேஜ் ஆகும் நம்ம என்ன வந்து இன்ட்ரோகோஸ் இருந்தாலும் செமன்ஸ் வந்து இன்ஜெக்ட் பண்ணப்பட்டாலும் அந்த செமனுக்கு வந்து நீந்தி போகிற அளவுக்கு வந்து தன்மைகள் வந்து குறைவாகவே இருக்கும் மொட்டிலிட்டி ரொம்ப துடிப்பு தன்மைங்கிறது ரொம்பவே குறைவாக இருக்கும் நிறைய செமன்ஸ் வந்து இன்ஜெக்ட் பண்ணும் இறந்தே வந்து நமக்கு வந்து வேர்ஜினல் பகுதியில் வந்து விழலாம் இதனாலேயும் பிரெக்னென்சி வந்து தள்ளி போய்கிட்டே இருக்கும் ஸோ இதை தடுக்கிறதுக்கு நம்ம வந்து பாதம் பிசுன்னு எடுத்துக்கலாம் இப்போ வந்து குளிர்காலம் அப்படிங்கிற நமக்கு உடல் சூடு வந்து கம்மியாக இருக்கும் இருந்தாலும் வந்து சில ஆண்களுக்கு அவங்களோட வேலை நிமித்தமாக அவங்க வந்து உடல் சூடுங்கிறது அவங்களுக்கு வந்து இருந்துக்கிட்டே தான் இருக்கும் அப்படி இன்னக்கூடியவங்க வாரத்தில் ஒரு முறையோ அல்லது ரெண்டு முறையோ எண்ணெய் குளியல் எடுத்துக்கோங்க பெண்களுக்கும் இதே போல தான் பெண்களுடைய உடலில் உடல் உஷ்ணம் அதிகமாக இருக்கு அப்படின்னா ஒர்ஜினல் பகுதியில் அவங்களுக்கு அமிலத்தன்மை நமக்கு எப்போவுமே இருக்கும் லேடிஸ்க்கு அந்த அமிலத்தன்மைங்கிறது காரத்தன்மையாக ஆயிடும் அமிலத்தன்மை அப்படியே இருந்தால் கூட சமன்ஸ் வந்து எந்த வகையிலும் டேமேஜ் ஆகாது ஆனால் அது வந்து கார காரத்தன்மையாக ஆகுது அப்படின்னும் பொழுது கொஞ்சம் கூட சமன்ஸ் வந்து உள்ள போக முடியாத தன்மையினால எல்லாமே வந்து வர்ஜினல் பகுதியில் வந்து இறந்து போயிரும் இதனாலேயும் நமக்கு பிரெக்னன்சி வந்து காரணம் இல்லாமல் தள்ளி போய்கிட்டே இருக்கும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஆண் பெண் ரெண்டு பேருமே உங்களோட பாடி டெம்பரேச்சரை குறைஞ்ச அளவுக்கு வச்சுக்க பாருங்க அட்லீஸ்ட் உங்களோட ஓபரேஷன் சமயம் வரைக்கும் ஆகுது உங்களோட பாடி டெம்பரேச்சரை கண்ட்ரோலில் வச்சுக்க ட்ரை பண்ணுங்க அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் தூக்கம் பெண்ணாக இருந்தாலும் சரி ஆணாக இருந்தாலும் சரி தூக்கங்கிறது ஒரு நாளைக்கு எட்டு மணி நேரம் இருக்கணும் நான் வந்து நைட்டு ஒரு நாலு மணி நேரம் தூங்கிட்டேன் மதியம் ஒரு நாலு மணி நேரம் தூங்கிட்டேன் அப்போ எட்டு மணி நேரம் டேலி ஆயிடுச்சு அப்படின்லாம் சொல்ல முடியாது நீங்கள் வந்து நைட்டில் தொடர்ச்சியாக எட்டு மணி நேரம் தூங்குறது தான் உண்மையான தூக்கம் ஏன்னா தூக்கம் ஒருத்தருக்கு சரியில்லை அப்படின்னா குழந்தையின்மை பிரச்சனை மட்டும் இல்லை உடலில் வந்து வெயிட் கெயின் ஆகிறது ஹார்மோனல் இம்பேலன்சிங் ஏற்படுறது இந்த மாதிரி ஒவ்வொரு தொந்தரவாக வந்துக்கிட்டே இருக்கும் அதனால் அளவுக்கு தூக்கத்தை விட்டு கொடுக்காதீங்க நீங்கள் வந்து லேட்டாக ஒரு பதினோரு மணிக்கு தூங்க போயிட்டு காலையில் நான் லேட்டாக எழுந்துக்கிறேன் அப்படிங்கிறத காட்டிலும் நைட்டு வந்து சீக்கிரமாக தூங்க போயிட்டு காலையில் இயர்லியாக எழுந்துருங்க அதுதான் வந்து உடலுக்கும் நல்லது உங்களோட மனநிலைக்கும் வந்து ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் லாஸ்ட் வந்து மாத விளக்கு நாள் நெருங்க நெருங்க ஒவ்வொரு பெண்ணுக்குமே வந்து ஒரு பய உணர்வு அதிகரிக்கும் இந்த பய உணர்வு உங்களுக்கு இம்ப்ளான்டேஷன் ஆகியிருந்தாலும் அந்த இம்ப்ளான்டேஷனை ஃபெயிலியர் ஆகிறதுக்கு நீங்களே வந்து வழிவகுத்த மாதிரி ஆயிடும் அதனால பீரியட் டேட் வர நேரத்தில் பயப்படாதீங்க பாசிட்டிவோ நெகட்டிவோ நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிற தைரியத்தோடு எதிர்கொள்ளுங்கள் ப்ரெக்னன்சிங்கிறது அவ்வளோ பெரிய கடினமான விஷயம்லாம் கிடையாது எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது நீங்கள் நினச்சா நிச்சயமாக சீக்கிரமாகவே உங்களால் ப்ரெக்னன்சி வந்து கன்ஃபார்ம் பண்ண முடியும் கான்ஃபிடென்ட்டாக தைரியமாக நீங்கள் வந்து ப்ரெக்னன்சிக்கு வந்து ட்ரை பண்ணுங்கள் நிச்சயமாக ஒரு நாள் நம்ம ப்ரெக்னென்ட் ஆவோம் அப்படிங்கிற எண்ணத்தை மனதிற்குள்ளே நல்லா வந்து வளர்த்துருக்கோங்க நெகட்டிவ் மைண்டில் எப்போவுமே வந்து வச்சுக்காதீங்க இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிடுங்க நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்து அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் நன்றி